மற்றொன்று இந்த மின்னல் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் என்னவென்றால், ஒருவன் வனத்தின் வழியே வருகிறான், தன்னுடைய இடுப்பிலே ஒரு வெள்ளி காசு வைத்திருந்தான். அப்படி வெள்ளி காசு வைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது திடீரென்று தான் வைத்திருந்த அந்த காசு கீழே விழுந்து விட்டது. அந்த காட்டுக்குள்ளே இருட்டு, அந்த காசு எங்கே கிடக்கிறது என்று அவரால் தடவி தடவி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தடவி தடவி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாது திகைத்திருக்கின்ற பொழுது அப்பொழுது பளிச்சென்று ஒரு மின்னல் விழுகிறது. அந்த மின்னலிலே இந்த காசு முன்னுவதை கண்டு உடனே தான் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டார். இதே போல நம்முடைய புத்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கர்களின் சொல்வதைப் போல, காசி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கின்ற அந்த ஒருவனைப் போல, புத்திக்கு வழி தெரியாமல் இருக்கின்ற மணிவாசக பெருந்தகைக்கு அத்திக்கு அருகே திருவடியினை காட்டினார். அந்த திருவடி எப்படி உதவியது? காசை காண்பதற்கு மின்னல் அங்கு உதவியதைப் போல இந்த திருவடியானது எனக்கு புத்திக்கு வழிகாட்டி நின்றது. அதனால தான் மின்னேர் அடைய பூங்கடங்கள் அடைந்தார். அவர்களெல்லாம் அந்த திருவடியை விழாப்படியாக பற்றி கொண்டு அடைந்து விட்டார்கள். கடந்தார் என் உலகம். அவர்கள் எப்படி அந்த திருவடியை அடைந்தார்கள்? மாயையாகிய இந்த உடம்பை வைத்து, மாயையாகிய இந்த உலகிலே இருக்கின்ற பொருள் அனைத்தையும் அவர்கள் வெறுத்து மாயையை துறந்து சென்றார்கள். ஆனால் நானும் இந்த மாயாகாரியமாகிய உடலோடு இன்னும் இருக்கிறேன். அப்போ என்னுடைய உடம்புதானே உடக்கும் காரணம் என்ன அவர் சொல்லி காட்டுகிறார். கடந்தார் இயன்னுலகம். அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? இந்த பெரிய உலகத்தை கடந்தார்கள். கடந்தார்கள் என்னவென்றார், இந்த உலகத்தை வெறுத்தார்கள். அப்படி வெறுத்து சென்ற அவர்கள் அவர்களோடு மட்டுமல்லாது, பொன்னேர் அணைய மலர் கொண்டு, பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றார் என்றார் அமரர் என்றார். மலர்களிலே உயர்ந்தது வானலோகத்திலே இருக்கின்ற கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தில் வருகின்ற மலரானது கற்பக மலர் பொன்னி நிறமுடையது. எனவே பொன்னிறமுடைய அந்த கற்பக மலரை திருவடியிலே அச்சித்து அமரர்களெல்லாம் தான் பெற வேண்டிய பதத்தையும் பெற்று போகத்தையும் துய்த்துக் கொண்டார்கள். ஆக அவர்களும் வெற்றி பெற்றார்கள். யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள்? எப்படி? மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார், கடந்தார் என் உலகம், பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றார் என்றார் அமரரெல்லாம். இந்த அமரர் என்ற சொல்லுக்கு சாகாதன்மை உடையவர்னு அர்த்தம். சாகாதன்மை உடையவர் என்றார் சைவ சித்தாந்த பரிபாஷையின்படி எல்லா உயிர்களும் ஒரு உடம்பிலே புகுந்த பின்பு அந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தே ஆகணும், எல்லாருக்கும் முடிவு என்ற ஒன்று உண்டு. ஆனால் தேவர்கள் மற்றையோர்களை காட்டில் நீண்ட நாட்கள் வாழக்கூடியவர்கள், ஆகையினாலே தான் அவர்களுக்கு அமரர். நம்மை ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் நீண்ட நாட்கள் வாழுகின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு அமரர்னு பேர். அமரர்னா உடனே என்ன எடுத்துடக்கூடாது? சாகாதன்மை உடையவர் எடுத்துடவே கூடாது. என சைவ சித்தம் அடிபட்டோம். ஏனெனில் அவர்களுக்கும் அந்த பிறவியிலே முடிவு வந்து அந்த அமரலோக பதம் முடிந்த பின்பு என்ன அடைவார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. வெட்டியம் மரம் போல பூமியிலே வந்து மானுடராய் பிறக்கலாம், கீழமாய் பிறக்கலாம், அல்லதுக்கு அதற்கும் மேலாயிருக்கின்ற சிவகணங்களாகவும் போய் பிறக்கலாம். எனவே அன்பர்களுக்கும் என்ன உண்டு? ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு அந்த உடம்புக்கும். ஆனால் நம்மை ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் நீண்ட நாட்கள் இருக்கின்ற காரணத்திலே அவர் அமரர் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சிந்தனை படிச்சுட்டே போகிறது ஒரு சிந்தனை. ஏனெனில் எல்லா உயிர்களுக்கும் ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு. உயிர் என்பது அந்த உடம்போடு கூடியதை குறிப்பிடுகிறேன். ஆனால் அவர்களெல்லாம் எப்படி நேரடிய பூங்கலர்களே அடையாளங்கள் அடைந்தார்கள், உலகத்தை கடந்து நின்றார்கள், தேவர்களெல்லாம் பொன் மலர்களால் அந்த கற்பக மலர்களால் அரிசித்து பெற்றார்கள். நான் எந்த ஒரு பயனும் பெறாமல் இருந்ததற்கு காரணம் கல்லேரணைய
ஒரு கல்லை தண்ணீருக்குள்ள போட்டு எத்தனை வருஷம் வச்சாலும் அது பொதுமா ஒருவர் பார்த்து எத்தனை பாக்கு போடுகிறார். எத்தனை பாக்கு போடுகின்ற பொழுது அந்த காலத்துல பொடிப்பாக்கும் ஒண்ணு உண்டு. பல் போன கிழவங்க கிழவிகள் அந்த பொடிப்பாக்க போடுவாங்க. சில பேர் பரும்பாக்கு போடுவாங்க. அந்த பரும்பாக்கு போடும் போது சில இடத்துல வாயில போட்ட உடனே கடிக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் வாயில போட்டு பொதுமை வச்சு அதுக்கப்புறம் வெத்தலை போடுவாங்க. எந்த ஒரு கடினமான பொருளாக இருந்தாலும் அதை தண்ணீர்ல போட்டா மென்மை வரும். முறுக்கு கடிக்க முடியலன்னா என்ன செய்யறோம், அந்த காப்பியில கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சு திப்போம் இல்லையா. எனவே எந்த ஒரு பொருளும் நீரிலே அமிழ்த்தப்படுகின்ற பொழுது மென்மை தன்மை அடையும். எத்தனை வருஷம் அமிழ்த்தினாலும் கல் என்ன செய்யாது, அது மென்மை தன்மை அடைவதில்லை. அந்த கல்லை போன்று இன்னும் நான் மனம் கசிந்து மென்மை தன்மை அடையவில்லை. அதான் கல்லேர் அடைய அழக மனம், கல்லேர் அடைய மனம். அதனாலே நான் எப்படிப்பட்டவன், எல்லோரிலும் கடையவனாக இருக்கிறேன். இறைவன் மாற்று எவனுடைய மனம் கசியாது, எவனுடைய மனமானது நெகிழாது இருக்கிறதோ அது கடைப்பட்டவன். அதைத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்கள் உலகோருடைய குற்றத்தை தன்மையில் ஏற்றி சொல்வார்கள். அழகாக சொல்லி காட்டுகிறார் எப்படி கல்லேரடைய மனக்கடையார். இறைவனை நோக்கி மனம் கசியாத காரணத்தினால் நான் கடையவனாக இருக்கின்றேன். களிப்புண்டு, அதனால் நீ என்னை கழித்து விட்டாயோ. கழிப்புண்டு அதன் காரணத்தினால் இப்படி அவலக்கடல் வீழ்ந்த இந்த பிறவியாகிய துன்பக்கடலில் வீழ்ந்து கிடக்கின்றேன். ஆனால் நான் யார், என்ன மாதிரி ஏமாளிப்பேன்னு உலகத்திலே கிடையாதுமா. என்னை லேசாக ஏமாத்திட்டாமா, நான் ரெண்டு மணி நேரத்தில் அப்படி ஏமாந்துருக்கேன். அப்போ என்ன சொன்னான், அவனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தினான்னு சொல்ல மாட்டான். என்ன மாதிரி ஏமாளி உலகத்திலே கிடையாது, எவ்வளவு சுழிவா என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதே மாதிரி மணிவாசகம் சொன்னார், காண முடியாத உன்னை கண்டுவிட்டு ஓய்வு பெறுகின்ற உபாயத்தை நீ உபதேசம் செய்ய நான் கேட்டுவிட்டு உபகாரம் செய்வதற்கு நீ இன்னும் இருந்தும் கூட நான் இன்னும் முத்தி பேர் பெறவில்லை என்று சொன்னா என்ன மாதிரி ஒரு பாவி யார் இருக்கா. எனக்கு நிகர் நான் தான், என்னை விட துர் அதிர்ஷ்டவாதி உலகத்தில் எனக்கு நிகர யாருமே கிடையாது, எனக்கு நிகர் நான் தான். ஆகையினாலே தன்னுடைய துர் அதிர்ஷ்டத்தை நினைத்து என்னை இவ்வளவு வாய்ப்பு இவ்வளவு இது இருந்தும் கூட உன்னை அடையலைய, இவ்வளவு துர் அதிர்ஷ்டசாலி யாராக இருக்க முடியும், எனக்கு நிகர் நானே. ஆகையினாலே இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. ஆகையினாலே உன்னை வந்து நான் ஒன்றும்படி ஆக எனக்கு திருவருள் பாவியும் என்று அழகாக இந்த ஆனந்த மாதிரி சொல்லி காட்டினார். ஆக இறைவனுடைய பேரின்பம் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையானது அழுகிறதோ அந்த குழந்தை நான் பால் குடிக்கும், அழுகின்ற குழந்தை தான் பால் குடிக்கும். ஆகினாலே சில தாய் என்ன பண்ணுவான், குழந்தைய கொஞ்ச நேரம் அழட்டுன்னு விட்டுவான். அதே மாதிரி சில தாய் என்ன செய்வான், அவனுக்கு பசிச்சு தட்டுல சோற போட்டு சொல்ற வரைக்கும் நின்றுவான். ஏன்னா அழுகிற குழந்தைதான் பால் குடிக்கும். இதே போன்று இறைவனது திருவருளை இணைந்து எந்த ஒரு ஆன்மா இயங்குகிறதோ அந்த ஆன்மாதான் அந்த இறை இன்பத்தை முற்றிலும் சுவைக்கும். ஆக இறை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வேட்கை நமக்கு முதல்ல வரணும். அந்த வேட்கை நம்ம இடத்தில் இல்லை என சொன்னால் அந்த இறையின்பத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு தாமதமாகி கொண்டே தான் போகும். ஆகினால் இறைவனானவன் உயிர்களுக்கு முதலிலே வேட்கையை ஏற்படுத்துவான். அந்த வேட்கையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம். இந்த வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் என சொல்லக்கூடியதெல்லாம் ஆன்மாக்களையெல்லாம் நமக்கு முக்தி பெயரின் மேல் அவா ஏற்படுத்தி நம்மை முக்தி காமிகளாக்கி நம்மை நெறிப்படுத்துவது. ஆகையினாலே அந்த காலங்களில் சாஸ்திர புராண சிரவணம் என்று செய்யப்பட்டது. அதாவது நம்முடைய பூஜைகளிலே சர்வ காலோத்தர சர்வஞான காலோத்தர ஆகமம் என்ற ஒரு ஆகமம் இருக்கிறது.
இந்த ஆகமம் வடமொழியிலே இருந்தாலும் தமிழிலே 100 விருத்தப்பாக்களா மொழிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல பூஜை முறைகளை பற்றி விரிவாக பேசப்படும். அதில் சொல்லப்படுகிற பூஜையினுடைய ஒரு அங்கம் சிவ பூஜை செய்பவர்கள் ஆன்மார்த்த பூஜை முடிச்சாலும் சரி, பராட்ட பூஜை கண்டவர்களும் சரி, அந்த பூஜையின் அங்கமாக தோத்திரம் சாத்திரத்தை சிரவணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. சிவ பூஜை முடிச்சு சிந்திக்கப்படாது, ஒரு 2 பதிகம் 3 பதிகமாவது புத்தகத்தை எடுத்து படிக்கணும். புராணத்தில் ஏதாவது சாஸ்திரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் எடுத்து நாம் என்ன செய்தல் வேண்டும், அதிலே தோய்வு கொள்ளுதல் வேண்டும். இது நம்முடைய பூஜை விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வேதமாக தோத்திரம் சாத்திரம் புராண விதிகாசம் என்று சொல்லக்கூடியது நம்மளை முத்திக்காமிகளாக்கும். அப்படி முத்திக்காமிகள் ஆக்குவதற்காக யாரெல்லாம் பயன்பற்றார்கள் என்ற ஒரு பட்டியலை முதலில் மணிவாசகர் இட்டு நாணக்குடி இல்லையே என்று இயங்குகிறார் அந்த ஆனந்தமாரியை.